என்ன இந்த கஞ்சால வச்சதுன்னு கஞ்சல ஓ இதெல்லாம் உரத்து கண்ணு உரமோ ஓ விசரா ஜூரியா அது எல்லாம் நல்ல உரம் அதுல வண்டி போட்டு நெல்லு கதா நான் இங்க வாங்க உரம் எல்லாம் செய்து வச்சுக்கிறேன் நான் மற்றாக்கள் மாதிரி அடே கொளுத்துறா பிஏஜக்காரன் வந்தா பிடிச்சி எழுதி விட்டுருவா பாயில அண்ணன் இது இனித்தான் இதான் தான் உரமா பயன்படுத்த போறோம் இல்லாப்பா ஜூரியா அது எல்லாம் உரம் தான்டா இனி எல்லாம் இயற்கையான உரத்தை தான் நான் பயன்படுத்த போறோம் பாத்தியில அங்க வாங்க நிக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் தான் போட போறோம் ஆ சரி இவங்கள என்ன காய்க்கு இல்ல என்ன இயற்கையான இப்ப எனக்கு வீட்டுக்கு மரக்கறிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி கிடையாது நல்ல மரக்கறியா இருக்கும் பார்த்தா அந்த மரக்கறி தான் கிடக்குங்க எல்லாம் புழு அடிச்சு போய் கிடக்கு கேட்டா சொல்லு இயற்கை இயற்கை சாக புரிய புழுக்கலத்துண்டு அண்ணா அப்ப நீ என்ன இப்ப நீ என்ன செய்யணும் என்ன அது போத்தலோட தெரியல என்ன கசிப்போட காய்ச்சி ஒழிக்கிட்டியா நீ சி விசர்க்க அப்ப என்ன உதரா பாவம் ஜாக்காரன் அந்த பின்ன என்ன பெனக்காணி எல்லாம் வாங்கிவிடாங்கல்ல என்ன சொல்றேன் ஓ ஒரு 60 பெனம் இருந்தா அப்படியே கொடுத்து விட என்ன என்ன வீடு இதாடிக்கு மரம் அடிக்க புரியும் நானும் சி அப்ப சாக்காரமாயிட்டாண்டா என்ன செய்ய போறான் என்ன சொல்றது என்ன ஊச்சனத்துக்கு தெரியும் அட்டை கொஞ்சம் விட்டு இருந்தா மூலையை கேட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து கேட்டு விட வேண்டியா கடலுக்குள்ள மற்றவன உரியல் நீங்களே குடுங்க நீயும் போய் உண்ட சந்தேகம் ஒரு அப்படியே பின்னுக்கு ஃபுல்லாவே மாறிடும் இல்ல இடம் நீ சொல்றதும் சரிதான் நீ சொல்றேன் பத்து பண்ணி யாரு கொடுங்க பத்து பத்து அவரு தான் கொடுக்கல நினைக்கிறேன் இந்த தென்னையிலயும் கொடுத்துருவா உடனே நாட்டை கொடுத்துறான் இந்த காணியை தான் கொடுத்துறான் காணி காணியா நீங்க அப்படித்தான் சிறுதுறை பெருவெள்ளம் மாதிரி சின்ன சின்ன விஷயமா நீங்கள் எல்லாருமே ஒரு இதுக்கு குடுக்க வலிக்கிட்ட என்ன நிலைமை அங்க ஏற்கனவே மீனவ பிரச்சனை போகுது என்ன மீனவ வெங்கடசனம் பாமடா அப்புறம் கொஞ்சம் மீனுக்கு முந்தியாண்டா போல மீனை பிடிக்குங்க கரவலையில போனா கரவலையில மீன் இல்லையா பனங்கட்டி போடுங்கோ கருப்பணி காட்சிங்கோ கல்லெடுங்கோ அதுல இருக்க பனையில வர முழு வளத்தையும் எடுங்கோ நீங்கள் போட்டு மக்கள் தான் அடே அங்கே ஒரு இடத்துல எல்லாத்தையும் புக் பண்ணி எத்தனை வருஷத்துக்கு இது பண்ணி போட்டிருக்கிறாங்க பனையா குடுக்குற அப்புறம் கடல் வளம் அங்க இது போட்டு கிடக்குன்னு சொல்றேன் கடலட்டை அப்புறம் உங்களுக்கு ஒரு சொத்துமே இல்லாம போப்போதேடாப்பா நான் கடலட்டை விடுறேன் அடுத்த வருஷம் பேட்டா முழு கடலும் அடைக்கிறேன்
நல்ல விலையை கொடுக்கலாம் கடலட்டு. அவன் எடுக்கணும் அண்ணன். நீயே எப்படி மாறானா மற்ற ஜனம் அப்படி என்ன? நீ ஒரு ஊர்ல இருக்கிறவங்க எல்லா நியூஸ்லயும் படிச்சு கொண்டு தெரியறாள். நீயே எப்படி ஈஸியா எல்லாத்தையும் இது பண்ணி போட்டு கிடக்குறானே? நேற்று முக்கிய பிரச்சனை வீடுகளுக்கு எல்லாம் போந்து பிரச்சனை வேற தானே. நீங்க ஒரு தரம் ஒற்றுமை இல்ல. உங்களுக்குள்ள ஊருப்பட்ட பிரச்சனை அங்கோ பாத்திரம் நியூஸ்ல வட்டி இருக்கிறாங்க, வாகனங்கள் எரிக்கிறாங்க. பிரச்சனை இருக்கே தானே வருதுன்னு நீங்கள் மூல ஒற்றுமையா இருங்க, பக்கத்து வீட்டோட நீங்க ஒற்றுமையா இருங்க, சமூகத்துக்கு ஒற்றுமையா இருங்க. அவன் ஒரு ஆளுண்டு, அவனோட அவன் கதையை கொண்டு வந்து கிராமத்துக்கு ஒற்றுமை இல்ல. சாதி பாக்குற அண்டே பாக்குற ஒரு கோயிலுக்கு, கோயிலுக்கு போனா பிரச்சனை. முன் வீட்டுக்கு சுத்தவரை இருக்கிற ஒரு தரையும் வந்தா அந்த கோயில் அன்றியல் இல்ல. உங்களுடைய ஆக்கள் தான், உங்களுடைய ஆக்கள் எங்களுடைய ஆக்கள் பிரச்சனை. பிரச்சனையில் இருந்தா அந்த கோயிலுக்கு போறக்கிறா நீங்க சாதி பாக்குறீங்க. ஒற்றுமையா இருப்ப ஒற்றுமையா இருந்தா எங்கயோ போயிருக்கா உலகத்துக்கு சிங்கப்பூர் மாதிரி மாறி முதல்வர் காலத்துல சிங்கப்பூர் எங்கடாங்க கிழக்கன் பிடிச்சு கரவள இழுத்து எப்படி கூப்பிட்டு எல்லாருக்கும் பழக்கிறது, மண்ணை கடத்த பழக்கிறது, காணியை விற்க பழக்கிறது, நாட்டுக்கு எழுதி கொடுக்கறது. போடா போய் அட்டுடியும் அட்டையை கொண்டு விடுறீ, அட்டை விட்டாலும் சனத்தை கொடுங்கடாப்பா. அங்க வாசாலி அவன் நான் வேறு நாட்டுக்கு ஆக்களை கொடுக்குறீ, கேட்டா நாங்கள் வளர்ச்சி அடைக்க வைக்கிற மண்டல் வந்த எங்களை மண்டைய கழுவு. நான் கத்தரிக்காய் வச்சாலும் வீட்டுக்கு மாதிரி வச்சு போட்டு நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஒரு கிலோ வித்து போட்டு